ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம், எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 things we should know before coming to Canada. ஸோ 10 விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கனடாக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போயிடலாமா வீடியோக்குள்ளே? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெனடா அப்படின்னு போட்டதுமே கெனடாவோட வெதர் அதுதான் வந்து டாப்பில் நிற்கும். ஆமாம். ஸோ அந்த வெதரில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வெதர். உங்களுக்கு வந்து இப்போ டொரண்டோவில் இருக்க மாதிரி வான்குவரில் இருக்காது, அதே மாதிரி வான்குவரில் இருக்க மாதிரி நவாஸ்கோஷியாவில் இருக்காது, ஸோ ஹாலிஃபாக்ஸில் இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒரு யூனிக்காக ஒரு ஒரு இடத்துல விண்டி பயங்கர விண்டியாக இருக்கும், சில இடத்துல வந்து கடல் காற்று இருக்கும், சில இடத்துல இப்போ டொரண்டோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேக்கோட அந்த ப்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெதரில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து கிளாத்திங் நல்லா போட்டிங்கன்னா நீங்கள் தாங்கிடலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரிகாஷன் அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அப்ராட் ட்ராவல் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு கெனடா தான் அப்படின்னும் போது கெனடாவோட வெதர் உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி வி கேன் ஃபீல் இந்த 4 கிளைமேட்னு நமக்கு ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து இங்கே நம்ம லிட்ரலாக ஃபீல் பண்ண முடியும். சம்மர்னா அந்த சம்மரோட வெயில் அப்படியே போட்டு தாக்கிரும், தாங்கவே முடியாதுன்ற அளவுக்கு. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எங்கள் சேனல்லே, ஹீட் வந்து பெட்டர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட போயிடலாம். ஹீட் வார்னிங் கொடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். அண்ட் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இங்கே ஃபால் சீசன்னு சொல்லுவாங்க. ஸோ லிட்ரலாக அப்படியே மரத்தோட கலர், அந்த இலையோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி அப்படியே இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்றத நம்ம இங்க கண்ணால அப்படியே பார்க்கலாம். அண்ட் குளிர்காலம் சொல்லவே வேண்டாம் கனடால. ஹாஃப் ஆஃப் தி இயர் குளிர்ல தான் இருப்பீங்க. ஆமா, போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு குளிர் அடிச்சு தீத்துரும். அப்படியே அந்த ஸ்பிரிங் சீசன் நெக்ஸ்ட் வரும்போது தான் அப்படியே அந்த குளிர் போய் கொஞ்சம் வெயில் வரும்போது கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. அது மாதிரி லிட்ரலி நம்ம 4 சீசனையும் அப்படியே லிட்ரலா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அந்த குளிர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வரீங்க கெனடாக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல அந்த கிளாத்திங் எல்லாமே பார்த்துக்கோங்க. அது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கா வெதருக்கு வந்து இந்த ஸ்ட்ரீமிங், அந்த ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் வச்சுக்கணும். தனியாவே விப்பாங்க எலக்ட்ரிக், பட் நம்ம வீட்ல எல்லாம் வந்து அந்த சுடு தண்ணி போட்டு நம்ம வேதி புடிப்போம்ல, அந்த டேப்லெட்ஸ் நம்ம ஊர்லயும் கிடைக்கும். சோ அதெல்லாம் வந்து நீங்க முக்கியமா எடுத்துட்டு வர வேண்டிய பொருட்கள் இங்க. கரெக்ட். சோ டாபிக் 2 போகுமா? யா, வெதர் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெனடால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கெனடால நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி. ஸோ நம்ம ஊர்லயே நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஊர் ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. பட் இங்க கெனடால டிப்பிக்கலி பாத்தீங்கன்னா எல்லா ஊர்காரங்களும் இருப்பாங்க. இந்தியன்ஸ் இருப்பாங்க, மிடில் ஈஸ்ட் இருப்பாங்க, பாகிஸ்தானி இருப்பாங்க, சைனீஸ், ஜாப்பனீஸ்னு சொல்லி எல்லா வெரைட்டியும், மெக்சிகன் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க வந்து தேவையில்லாமல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்தியா ஃபெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹாலிஃபாக்ஸில் வச்சுருந்தாங்க. இந்தியன்ஸை விட அவங்க நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கெனடியனாக இருக்கு இங்கே முக்கியமாக நம்ம கெனடா வர்றதுல இன்னொன்று வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ நம்ம கல்ச்சரை தொலைச்சிட்டு இன்னொரு ஊர்ல வந்து இருக்க மாதிரி இருக்காது. நம்மளோட அந்த கல்ச்சரையும் வந்து பாராட்டுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு தீபாவளி கொண்டாடுறோமா, ஏய் சூப்பரா இருக்கே அப்படின்னு பாராட்டுவாங்க. அதே அவங்க கனடா டே, கிறிஸ்மஸ் அதெல்லாம் கொண்டாடுவாங்க, அதுலயும் நம்மள சேர்த்துப்பாங்க, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெல்கமிங்கா இருக்கும், ஒரு மல்டி கல்ச்சுரல், எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து இங்க கொண்டாடுவாங்க, நம்மளும் சேர்ந்து கொண்டாடலாம் எல்லாமே அப்படி இருக்கும். அது ஒரு ஒருத்தவங்களோட மைண்ட் செட் பொறுத்து இருக்கு. எங்களை விட்டா நாங்க எல்லா விதமான ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போய் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ஒருத்தவங்களை பொறுத்து இருக்கு. ஸோ காமனா இங்க எல்லா ஊர் ஆட்களையும் பார்க்கலாம், எல்லா ஊர் கல்ச்சரையும் இந்த ஒரு பிளேஸ்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படியாப்பட்ட ஊர் கெனடா. ஸோ அந்த டைவர்சிட்டிங்கிறது நீங்க வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனு இதெல்லாம் மட்டும் இருக்காது, ஃபுட்ல கூட இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல குழம்ப ஊத்தி அடிக்கிற மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நம்ம ஃபுட்டும் இவங்க ஃபுட்டும் நிறைய விஷயத்துல ஒத்து போகும்.
ஸோ இப்போ புடின்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸில் மேலே சிரப் ஊற்றி சாப்பிட்றாங்க, பட் ஆனால் அந்த சிரப் வந்து நம்ம ஒரு குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் தான் இருக்கு. நம்ம ஒரு குழம்பு மாதிரி இருக்கு. அண்ட் நான் வந்தோடனே கவனிச்சது என்ன தெரியுமாப்பா, வெஸ்டர்ன் ஃபுட் அப்படின்னா எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, பர்கர் பீஸா அப்படிதான். இந்த ஊர்ல பார்த்தா ரைஸ் சாப்பிட்றாங்க நிறையா. காமனாகவே ஒரு நார்மல் ப்ரொவிஷன் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் போனோம், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போனோம்னா ரைஸ் விற்கிறாங்க, ரைஸ் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வந்த புதுசில் நம்மள மாதிரி சாதம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பீன்ஸு சாதம் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. இங்கே அது மாதிரி இந்த போட்ரிச் அடிக்கடி பண்ணுவாங்க. போட்ரிச் அந்த நம்ம ஒரு கஞ்சி, நம்ம ஒரு கஞ்சி அது நிறைய போட்டு பண்ணுற கஞ்சி மாதிரி அதுவும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் இப்போ வந்து நீங்கள் வேறு ஊரில் போயிட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டோ சாரி கட்டிட்டோ போனீங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இங்கெல்லாம் போனால் அது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. தே வில் யூஸ் டு இட், தே வுட் ஹவ் சீன் தட். கம்பேரிட்டிவ்லி எல்லா கண்ட்ரிலயும் கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவாங்க. கம்பேரிட்டிவ்லி எல்லாத்தையும் அகாமடேட் பண்றது வந்து கனடா தான். சோ இப்போ வந்து நம்ம கனடாவோட வெதர் பத்தி பார்த்துட்டோம், கனடாவோட டைவர்சிட்டி. சோ வெதர்ல இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம். டைவர்சிட்டி எல்லா ஊர் மக்களும் வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிங். கரெக்ட். ஸோ வந்து எனக்கு நான் எப்போ டிப்பிங் பத்தி நல்லா கத்துக்கிட்டேன்னு சொல்றேன், ஓகேவா? எனக்கு இந்தியாவில் இருக்க வரைக்கும் டிப்பிங் தெரியும், ஆனால் இந்த கணக்கு பண்ணி டிப் பண்ணுறதுலாம் கிடையாது. நான் அது நம்மளோட ஓன் விஷயம் இருக்கும், ஓன் விஷயம் இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா சாப்பிட கடை போவேன், இல்லை ஏதாவது ஒரு ஷாப் போய் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சேஞ்ச் இருக்கும், இப்போ ஒரு 20 இருக்கு 30 இருக்கு இல்லை 40 இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்க சேஞ்ச் சேஞ்ச் அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து டிப் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக டிப் பண்ணணும் இங்கே. ஸோ இப்போ ஒரு பார் போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு சோஷியலைஸ் ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரிங்க்குக்கு $1 மாதிரி டிப் பண்ணணும். எதிர்பார்ப்பாங்க, ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது வந்து கண்டிப்பா பண்ணணும், இல்லனா வந்து ஒரு எம்பராசிங்கா இருக்கும். ஏன்னா நம்மள வந்து ஏதோ வினோதமா பார்ப்பாங்க, அது வந்து எப்பனா ஒரு கல்ச்சரோட சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களோட மினிமம் வேஜ்ங்கிறது $16, ஒரு மணி நேரத்துக்கு $16 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கொஞ்சம் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்கிறதே எவ்வளவு கம்மியா தான் இருக்கும். அவங்க வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க டிப்பை தான் வந்து பாதி சேலரியா வச்சுப்பாங்க. அப்படிங்கும் போது நம்ம டிப் பண்ணலாம் அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி, ஏன்னா அவங்களோட சம்பளத்துல பாதி நீ கொடுக்கல. அதுவும் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நோட் பண்ணிருக்கியா, நம்ம ஊர்ல இப்ப நம்ம டிப் கொடுக்கறோம்னா, நான் எனக்கு தெரியல, நான் காமனா சொல்றேன், டிப்ஸ் கொடுக்கறோம்னா அது அந்த அந்த ஒன் ஒரு பர்சனுக்கு தான். பட் இங்க வந்து டிப்பிங் கொடுக்கறோம் அப்படின்னா அதை வந்து அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு ஒட்டுக்கா போட்டு ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. கரெக்ட். ஸோ இன்னைக்கு எனக்கு நிறைய வந்துச்சு, நான் நிறைய சர்வ் பண்ணேன், என் டேபிள்ல நிறைய கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒன்னா போட்டுப்பாங்க, அந்த ஷிஃப்ட் முடியும் போது அவங்கவுங்க எவ்வளவு இருக்கோ அதை பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. கிச்சன்ல ஒர்க் பண்ணவங்க, சர்வ் பண்ணவங்க, கிளீன் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டிப் போகும். கரெக்ட். ஸோ அதனால வந்து டிப், ஓகே. இப்போ வந்து இந்த செகண்ட் டைப் ஆஃப் டிப்பிங் பத்தி பேசுவோம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் டிப்பிங் என்னன்னா, நீங்க சாப்பிட்றீங்க ஒரு $100 சாப்பிட்றீங்க அப்படின்னா 15% ஆகுது மினிமம் டிப் பண்ணும் இங்க. ஸோ 15%ங்கிறது மினிமம் டிப், அட்லீஸ்ட் பேர் மினிமம் 12% டிப் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஒரு $15 டிப்ஸ் வச்சுட்டு தான் வரணும். ஸோ அதுதான் வந்து இல்லை நீங்க வந்து இல்லை டிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாவே சொல்றேன், எல்லாரும் ஹார்ட் ஏர்ன் மணி தான், சும்மா வந்து இதில் என்ன இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு கடையில் பிடிச்சிருக்கு நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்ணும் டிப் பண்ணணும் வேணான்னு யோசிச்சிங்கன்னா டூக்கோ எடுத்துகிட்டு வந்துருங்க, அவ்வளோதான், பார்சல் எடுத்துகிட்டு வந்துருங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று வேறு என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோமே, சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகும்போது அது இன்பில்ட்டாக இருக்கும், நீங்கள் டிப்பிங் வந்து பண்ணுறேன் பண்ணலான்றது தாண்டி அதுல பெர்சன்டேஜ் போட்டுருக்காங்க. நீங்க 15% போடுறீங்களா இல்ல 20% போடுறீங்களா, ஸ்கிப்பே பண்ண முடியாது. அந்த நீங்க கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின்ல அந்த ஸ்கிப் ஆப்ஷனே இருக்காது, நீங்க மாண்டேட்டரியா டிப் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு பெர்சன்ட் டிப் பண்ணு, இருக்கதுலயே கம்மி 15% நீ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பெர்சன்டேஜ் எல்லாம் நீ கஸ்டமா போய் ஒரு அமௌன்ட் போடலாம். பார்த்தது இல்ல, இந்த மூணு ஆப்ஷன் அதுல வரும், என்னடா பண்ணியே ஆகணும்ன்றீங்க. போய் கஸ்டமா செலக்ட் பண்ணாம 12 15 செலக்ட் பண்ணுங்க. கஷ்டமா போடலாம், ஒரு $10 அப்படின்னு போடலாம், பட் மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்க, அந்த இது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள். சோ டிப்பிங் கல்ச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊரை தாண்டி இங்க வந்து கொஞ்சம்
ஒரு கல்ச்சரோடவே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல நம்ம விருப்பம் இருந்தா பண்ணிப்போம், எனக்கு வந்து அவங்க ஒழுங்கா சர்வ் பண்ணல அதனால நான் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் டிப் அப்படின்னு கூட நம்ம ஊர்ல நம்ம போவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது கல்ச்சரோட கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது சர்வ் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க டேபிள துடைக்கிறவங்களுக்கு இருக்கு, குக் பண்றவங்களுக்கு இருக்கு, பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அது கஷ்டமாவும் இருக்கும். என்னடா இது, நம்ம என்ன ஒரே ஒரு ஐட்டம் வாங்கணும், இதுக்கு போய் டிப்ஸ் வச்சுட்டு போன்றாங்களேன்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். பட் சம்டைம்ஸ் அந்த சர்வ் பண்றவங்க அங்க ஒர்க் பண்றவங்கள பத்தி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களே மினிமம் வேஜ் தான் வாங்குறாங்க. சோ நம்ம குடுக்கற டிப் வந்து அவங்க ஒன் ஆஃப் த சாலரியில போகுது. சோ ஈவன் நீங்க டாமினோஸ்ல போய் பீஸா எடுக்கிறீங்கன்னா கூட டிப் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, மேண்டேட்டரியா கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்ல இருந்தே காசு பே பண்ணிட்டு போயிடுவோம். எல்லாத்துலயுமே டிம் ஹார்டன்ஸ், மெக்டானல்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. வேணா நீங்க போட்டு வரலாம், நீங்க இதே வாங்கிட்டு வரீங்க, ஒரு பார்சல் வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் உங்கள் மனசுக்கு வந்து ஓகே ஒரு $2 போடலாம் அப்படின்னா யோசிக்காம அப்படி $2. சில பேர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சேஞ்ச் எல்லாம் போடுவாங்க, சும்மா அப்படியே கையில் இருக்க குவார்ட்டர்ஸ் ஒரு 4 quarters போடுவாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அது நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டிப்பிங் கல்ச்சர் வந்து ஆக்சுவலாக எனக்கு US போனப்போ தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்தியாவில் இருக்கப்போ நானும் அப்பதான் பார்த்தேன், இவங்க பே பண்ணும்போது தான் நானும் பார்த்துருக்கேன், எனக்கும் இந்தியால எல்லாம் தெரியாது. நான் வந்து கரெக்டா அந்த பே பண்ணும்போது எவ்வளோ டிப் அப்படிங்கறது ஒரு மைண்ட்ல கால்குலேட் பண்ணி 10% மினிமம் வைக்கணும் US-ல, ஒரு சின்ன ஒரு பழக்கம். ஸோ அதனால நான் எப்பவுமே 10%. நீங்களும் வந்து அடுத்து வரீங்க கனடாக்கு இல்ல US-க்கு போறீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது மாதிரி வெளில நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ் பார் இல்ல எங்க போனாலுமே இந்த மாதிரி டிப்பிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. நம்ம வாங்குறது ப்ளஸ் டாக்ஸு ப்ளஸ் டிப்பிங் எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு பண்ணிட்டு வெளில போய்க்கோங்க. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போலாமா? ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாப் ஹண்ட் கனடாவில். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா PR வாங்கிட்டு இங்கே வந்து ஜாப் தேடுவீங்க. சரி, பொதுவாகவே ஜாப் ஓரியன்ட் கண்ட்ரி தான் கனடாவும் US-ம். தே ரன் வித் டாக்ஸ், நம்ம டாக்ஸ்ல தான் இந்த கண்ட்ரியே வந்து ரன் ஆகுது. இது வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது யாரும். ஏன்னா வந்து கார்பரேஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம சேலரி கொடுக்குறாங்க, அந்த சேலரில இருந்து 1% டாக்ஸ் போகுது, கார்பரேட்டோட லாபத்துல 1% போகுது, இதை வச்சுதான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பா வர்றதுல 99% வந்து ஜாப் நம்ம பேஸ் பண்ணி தான் வருவாங்க. படிக்கிறதுக்கு படிச்சுட்டு ஜாபுக்கு போகிறோம், படிச்சுட்டு ஜாப் போறதுக்கு வருவாங்க சில வந்து. இதுல ஆமா, இதுல கேட்ச் என்ன அப்படின்னா, இதுல கேட்ச் என்ன அப்படின்னா, நானு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த PR-ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எடுத்த உடனே வந்தா ராஜாவை தான் வருவேன் அப்படின்லாம் போக கூடாது. எடுத்த உடனே கொஞ்ச நாளைக்கு நான் வந்து இந்த ஜாப் தான் எனக்கு வேணும், கிடைக்கட்டும், அது பொறுமையா கிடைக்கும், அதுக்கான ட்ரை நீங்க பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே கண்டிப்பா வந்து சர்வைவலுக்கு வந்து உங்களுக்கு மணி வேணும், அதுக்காக நீங்க ஒரு பேசிக் பார்ட் டைம் ஜாபுக்கு ஒன்னு போய்கிட்டே உங்க ட்ரீம் இல்லாம கொஞ்சம் மணி எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரணும் சொல்றேன். அதுக்கும் ரெடியா இருக்கணும்ல அவங்க. நான் வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து இதான் படிச்சிருக்கேன் இதான் வேலை பார்ப்பேன் அப்படின்லாம் வரக்கூடாது. வராங்களா, நீங்க எல்லாத்துக்குமே ரெடியா வரணும். ஒரு புது கண்ட்ரிக்கு நீங்க போறீங்க அப்படின்னும் போது யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனி திங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ பாத்துருக்கல, டல்ஹௌசியா இருக்கட்டும் எல்லாரும் பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஊபர் பிளஸ் இந்த ஃபுட் டெலிவரி ஸ்கிப் ஹாப் அந்த மாதிரி இந்த ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும், நிறைய மெக்டோனால்ஸ் இதுல எல்லாத்துலயும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இதுதான் ஜாப்னு செட்டில் ஆக மாட்டாங்க. 1 or 2 years பாத்தீங்கன்னா நல்ல ஜாப் போயிடுவாங்க. அந்த நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம இதை பண்ணணும். ஸோ அப்படி அதுதான் அப்படிதான் ஜாப் ஹண்டிங் வந்து போகும். நீங்க டே ஒன் உங்களுக்கு நல்ல ஜாப் ஓகே நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவு கிடைக்காது. அது மேபி சில பேர் இப்போ US-ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க, இல்லை இந்தியால இருந்து வரவங்களுக்கு வர்றப்பவே கொஞ்சம் நல்ல ஜாபா வருவீங்க மோஸ்ட்லி. ஜாப் விசா நீங்க ஒர்க்கிங் விசால வரீங்க அப்படின் போது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில தான் நீங்க இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவீங்க. பட் PR-லயோ இல்ல ஸ்டூடெண்டாவோ வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் ஜாப் தான் ஆப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கணும். பார்ட் டைம் ஜாப் நிறைய இருக்கு. ஸோ அதை சர்ச் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் அது போயிடணும் ஒரு சர்வைவல். ஒன்றும் இல்லைங்க, ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஃபியூவல் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா ஃபியூவல் ஸ்டேஷன்லயும் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும். ஆமா, 24 hours கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும். 24 hours 3 shifts. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 shifts வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட்டுக்கு தான் யாராவது ஒருத்தவங்க இந்த ஊர்க்காரங்க இருப்பாங்க மோஸ்ட்லி. நான் பார்த்து அப்படி நான் வாட்டர் ஃபில் பண்ண போவேன் எப்போ, நாங்கள் நைட்டில் ஈவினிங்கில் போனால் பார்த்துருக்கோம்.
ஸோ ஜாப் ஹண்ட் அப்படின்றது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. வந்தோடனே நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும், நேரடியாக போய் எல்லாத்துலேயும் அந்த பார்ட் டைமை சர்ச் பண்ணி அதுக்காக நீங்கள் உங்களோட ஜாபையும் வந்து அதாவது உங்கள் ட்ரீமை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. பார்ட் டைம்லேயே எனக்கு ஏர்னிங் வருது சரி அப்படியே இருந்துடலாம்னு விட்டுறக்கூடாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு, டைம் பீயிங்காக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க, கனடாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அப்படின்னு, ஆமாங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனடாவில் வந்து ரெஃபரல் வச்சு தான் ஜாப் கிடைக்கும் ஆக்சுவலாக, இது வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக போய் பெரிய ஜாப்க்குலாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிடைக்காது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து யார் வந்து ஒருத்தவங்க நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்கறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு பழக்கம் இருக்குது, நீங்கள் நல்லா பழகுவீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அவங்களே ஓப்பனாக கேட்குறாங்க, உங்களுக்கு யாராவது தெரியுமா, அவங்களுக்கு ரெஃபர் பண்ண யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னும் போது இப்போ வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி நமக்கு ஒன் ஆர் டூ பீப்புள் தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரெஃபரல் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ஜாப் போகிறதுக்கு. ஸோ ஒரு நல்ல வேலையில் போய் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா ஒரு ரெஃபரல் இருக்கணும், இல்லை நல்ல நாலேஜ் இருந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இன்ட்ரெஸ்டிங் டாபிக, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வர்ஸ்ட் டாபிக். ஆமாம், எங்களுக்கு வந்து சம்டைம் பிடிக்காது. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மோக்கிங் வந்து லீகலுங்க, எல்லா இடத்துலையுமே ஸ்மோக்கிங் அலவுடு. இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்ல முடியாது. ஸ்மோக்கிங் அப்படின்றது கனடாவில் ஓவராக பண்ணுறாங்க, எங்கே பார்த்தீங்கனாலும் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன தெரியுமா, இந்த மாதிரி பப்ளிக் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த உள்ளாரெல்லாம் டோர்க்கு வெளியே வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்மோக் பண்ணலாம், ஆனால் உள்ளாரெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நிறையா பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணுவாங்க. அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. இப்போ ஒரு ஊரில் இருக்க 100 பேரில் வந்து ஒரு 10 பேர் தான் ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்னா 10 பேர் ஓகே பண்ணக்கூடாது. ஊரில் இப்போ வர்ற எல்லாரும் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண முடியும், எங்கே போனாலும் ஸ்மெல் அடிக்கும். பீச்சுக்கிட்டு போனாலும் ஸ்மெல், இது தம் அடிக்கிறாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இறங்கி போனால் எப்பவுமே தம் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்க்கு வெளில போற உள்ள வர அந்த மிடில் பில்லர் ஒன்று இருக்கும், அதுலயே ஸ்மோக்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு அதுல ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த ஆஷ்ட்ரே மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க மிடில்லயே. அப்பா உள்ள வரும்போது வெளில போகும்போதே ஸ்மெல் அடிக்கும். லிஃப்ட்ல ஏறினா, எப்போ லிஃப்ட்ல ஏறினாலும் ஒரு ஸ்மெல் வரும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இங்க வந்து இது மெருவானா வந்து லீகல், கஞ்சா லீகல். கனடால கஞ்சா வந்து லீகல், சோ யார் வேணா வாங்கிக்கலாம், யார் வேணா அடிச்சுக்கலாம். ஏன் வந்து இது 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 யுஎஸ்ல இல்லையா அப்படின்னா இருக்கு, ஆனா உங்க சில சில இதுல மட்டும்தான், சில ஸ்டேட்ல அலௌடு. அதுலயும் வந்து நம்ம இருந்த ஸ்டேட், எனக்கு எல்லா ஸ்டேட்டை பத்தி தெரியாது. நான் இருந்த ஸ்டேட்ல 2019 ஒஹையோல இருந்தேன் நான், 2019 தான் வந்து மெரவானா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுவும் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணும், இவர் வந்து ரியலாக பெயினில் இருக்காரு, ஸோ ஹி நீடு அந்த ஹி நீடு, அது வந்து மெடிக்கல் மெரவானா அப்படிம்பாங்க. பெயின் பேர் பண்ணுறதுக்காக அதை எடுத்துக்கலாம், மெடிக்கல் யூஸ்க்கு அதை எடுத்துக்கலாம், ப்ரிஸ்கிரைப்டாக இருந்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்த ஸ்டேட்டில் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கஞ்சா வந்து லீகல், ஏஜ் லிமிட் இருக்கு, அந்த ஏஜை தாண்டி வந்துட்டீங்கன்னா எந்த நேரத்துல வேணா வாங்க, எந்த நேரத்துல வேணா அடி அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நிறைய பேர் எல்லாம் வந்து பாக்கெட் பாக்கெட்டா வாங்கி போவாங்க ஆக்சுவலா. ஆனா வந்து இங்க இன்னொன்னு வந்து சொல்ல மறந்துட்டேன், சோ வந்து இங்க அந்த மெரவானா இதெல்லாம் வாங்குறோம்ல, கவர்மெண்டே சேல் பண்ணுது. சோ இங்க லிக்கர் வந்து எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஊர்ல டாஸ்மாக் டாஸ்மாக்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்க வந்து கவர்மெண்டே வந்து NSLC இங்க வந்து நவா ஸ்கோஷியா லிக்கர் கார்பரேஷன், சோ அதை வச்சு அவங்களே சேல் பண்ணுறாங்க. அதுலேயே இந்த இதெல்லாம் இருக்குது, ஸோ எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க வந்து. ஸோ சோபீஸ் பக்கத்துலேயே இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட சோபீஸ்க்கு பக்கத்து பில்டிங்கில் எல்லா ஏரியாலையும் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க, அது கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது. எங்களுக்கு யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்டனி லேண்டிங்கில் இருக்குது, ஆல்டனி லேண்டிங். நான் கூட வந்து புதுசில் கேட்டேன், சரி ஃபெரியில் வராங்க, வந்துட்டு அப்படியே இதுக்குள்ளே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும் போல இருக்கு, போகும்போது அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினச்சி சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சரக்கு கடை வச்சிருக்காங்க, போகிற போக்கில் சரக்கு. ஒரு நாள் நீங்கள் யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க,
அதுவும் வீடியோ எடுத்து போறது தப்பு இல்ல, இதுல காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லீகல்ங்க, அதனால வந்து நீங்கள் இக்னோரே பண்ண முடியாது. எனக்கு தெரியல, நான் வந்து நம்ம ஒன்டாரியோவில் ஹோட்டலில் இருந்தோம், அவ்வளோவா தெரியல. மேபி நம்ம ஹோட்டல் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கே எப்போ தெரியுமா ஃபீல் பண்ணேன் நான், நாங்கள் வீடு பார்க்க போனோம், அப்போ தான் நாங்கள் வந்து என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி, எனக்கு இந்த தனி வீடு பார்க்கறது அப்படின்றதே எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ தனி வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட், கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட், அப்படி இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ கீழே இருக்கவங்க அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போய் நான் ஃபைட்டாக பண்ண முடியும் அவங்கள்ட்ட? அந்த ஸ்மெல் மேலே வரத்தான் செய்யும். இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே கீழ் வீட்டில், இங்கே கீழே, ஐ மீன் நாங்கள் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கோம், கீழே சம்டைம் வந்து ஸ்மோக் பண்ணாங்கன்னா அது அப்படியே மேலே வருது காற்றுல. அவங்கள்ட்ட போய் என்ன என்ன ஃபைட் பண்ண முடியும்? நல்லா காத்தடிக்குது அப்படின்னு விண்டோ எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அப்படியே கீழே நின்று ஒரு 10 பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க ஜாலியாக பேசிக்கிட்டு, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இங்கே வரும்போது என்னடா குழந்தைலாம் வச்சுட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இந்த மாதிரி அடிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தான் அந்த கோபம் வரும். பட் அவங்களுக்குலாம் அது பழகி போச்சு, மேபி இந்த குளிரில் அடிச்சு அடிச்சு பழகிட்டாங்களோ சம்திங். அது வந்து ஒரு நாள் வந்து நான் பார்த்த அந்த இது நான் சொன்னல, போர்ட்லாண்ட் ஹில்ஸ் வந்து நான் போயிட்டு இருக்கேன் பஸ்ல, பஸ்ல உட்காந்துங்க, லிட்ரலா பஸ்ல நான் உட்காந்துருக்கேன், 10 பேர் தான் பஸ்ல இருக்காங்க, பஸ்ல வந்து போக விடுறாங்க. அது வந்து தப்பு தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணா கரெக்ட் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா வந்து தைரியமா எல்லாருமே இருக்காங்க, நான் மட்டும் இல்ல எல்லாருமே இருக்காங்க, அதை எல்லாரும் பார்த்துட்டு அப்படி நார்மலா அப்படி பார்த்துட்டு அப்படி நார்மலா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்மோக் பண்றது அப்படின்றது இந்த ஊர்ல ஒரு காமனா தெரியல, புகை வந்து கொஞ்சம் கிரீனா வந்துச்சு, அது என்னன்னு தெரியல, மேபி மெருவானாவா இருக்கும். என்னடா இது, அதுவும் முக்கியமா இந்த குழந்தைங்களை வந்து நம்ம விளையாட கூட்டு போற இந்த பார்க்ல அந்த மாதிரி பீச்ல பண்ணும்போதுதான் என்ன ஃப்ரீயா இருக்கலாம், குழந்தைங்க இருக்கிற இடத்துல போய் வந்து பண்றாங்களே அவங்களுக்கே ஒரு தோணாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகும். போய் கேட்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் லீகல் இந்த ஊர்ல, காமன் பிளேஸ்ல தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. நடந்து வரும்போதே அடிச்சுட்டே வருவாங்க எல்லாரும். நானே டென்ஷன்ல தான் வந்து அதை பத்தி ஓபன் பண்ணி ஒரு நாள் படிச்சேன். நிறைய வந்து நேர்ல பாப்பீங்க, இங்க நீங்க வரவங்களா இருந்தீங்கன்னா உங்களால இதை ரிலேட் பண்ண முடியும் ஒரு நாள். சோ வந்து நானு ஒரு நாள் கடுப்பாயி தான் இதை பத்தி படிச்சனே, அப்ப பார்த்தா பப்ளிக் பிளேஸ்ல ஸ்டோருக்குள்ளார, பஸ்ஸுக்குள்ளார, இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளார இருக்க பிளேஸ், க்ளோஸ்டாக இருக்க பிளேஸ் எதுலேயுமே அடிக்கக்கூடாது, அண்ட் இது மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்கூல் ஏரியா அங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வரமுறைலாம் யாருக்குமே கிடையாது, அவங்க பாட்டை அடித்து தள்ளுவாங்க. அது என்னன்னே தெரியலையே, அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. ரோட் ரூல்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, இதையும் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும், பட் ஏதோ இது மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். ஸோ 5 திங்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோமா இந்த வீடியோவில், என்னென்ன பற்றி பேசியிருக்கோம், வெதரு, ஐயோ வெதர் பற்றி பேசியிருக்கோம், டிப்பிங் பற்றி பேசியிருக்கோம், ஜாப் அண்ட் டைவர்சிட்டி அண்ட் ஸ்மோக்கிங், இந்த 5 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். பட் நான் சொன்னது 10 விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதுவே லெங்க்தியாக போனதுனால அடுத்த 5 விஷயத்த நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன அந்த 5 விஷயம் நீங்கள் கனடாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌஜி தமிழ். ஓகே.